வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. வரன் பார்க்க வந்தவர்களிடம் தன்னை பற்றி தவறாக கூறி திருமணத்துக்கு தடை ஏற்படுத்திய பெண்ணை வாலிபர் சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். தேனி மாவட்டம் காந்திபுரத்தைச் சேர்ந்த பெருமாளின் மனைவி சமுத்திரம், 48 வயதான இவருக்கு பூங்கோதை என்ற மகள் உள்ளார். அவர் திருமணமாகி அதே கிராமத்தில் கணவருடன் வசித்து வருகிறார். பெருமாள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இதனால் சமுத்திரம் தனியாக வசித்து வந்தார். வீட்டின் முன் சமுத்திரம் சிறிய பெட்டிக்கடை நடத்தி வந்தார். நேற்று அதிகாலை சமுத்திரம் அவரது வீட்டு வாசலில் உடலில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். இது பற்றி வருசநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சொக்கர் என்பவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் சமுத்திரத்தை வெட்டி கொன்றதை ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் தனக்கு 35 வயதாகிறது என்றும் தனக்கு திருமணம் செய்வதற்காக பெற்றோர் பெண் பார்த்து வந்ததாகவும் கூறியுள்ளார். தன்னை வரன் பார்க்க வந்த பெண் வீட்டார்களிடம் தன்னை பற்றி தொடர்ந்து சமுத்திரம் தவறாக பேசியதால் தொடர்ந்து திருமணம் தடைபட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்து உறங்கிக் கொண்டிருந்த சமுத்திரத்தை வெட்டி கொன்றதாக தெரிவித்துள்ளார். கைதான சொக்கர் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் ஆவார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.